தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வேதத்தோடைய வசனங்களை ஆவியானவர்கிட்ட இந்த சரியான விளக்கத்தை வாங்கி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதன் மூலிமா ஒரு விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமானது நீங்கள் இருபது முப்பது நாற்பது வருஷம் ஒரு சர்ச்சுக்குள்ளேருந்துட்டு இன்னமும் ஒரு போதுகிற மூலிமா ஒரு சத்தத்தை வாங்கி அதன் வா அதன் அது அந்த தான் நான் அந்த வேத வசனத்தை புரிஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற நிலைக்குள்ளவே நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலமை நீங்கள் வளரவே இல்லை வளரவே இல்லை வளரவே இல்லை நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன் ஜீவனின் சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எப்படி இருக்கீங்கல்லாம் தேடல் அப்படிங்கிறத பற்றி சில காரியங்கள் நான் பேசியிருக்கேன் தேடல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல தேடல் அப்படிங்கிறது எந்த மனுஷனுமே நிராகரிக்கவே முடியாத ஒரு காரியம் எல்லாரோட வாழ்க்கைக்குள்ளும் எதையோ ஒரு காரியத்தை குறிச்சுன்னு ஒரு தேடல் இருந்தே இருக்கும் இருந்தே தீரும் இல்லையா அந்த தேடலை தான் வந்து நான் வந்து ஆண்டோருக்குள்ளே அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்க காரியம் அந்த தேடல் வந்து நிறைய பதில்களை கொடுக்கும் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றும் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகள் மீது நீங்கள் இருக்க கண்ணோட்டத்தை மாற்றும் சரிங்களா இது எல்லாத்தையும் செய்யும் அதுக்கு முதல் வந்து நமக்கு கேள்விகள் உருவாகணும் கேள்விகளுக்கான பதிலை நம்ம தேட ஆரம்பிக்கணும் நம்ம சில காரியங்களில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸடாக இருப்போம் இது தான் இது தான் ஆண்டரோட வழி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸடாக இருப்போம் அதனால் நம்ம தேடலுக்குள்ளே நம்ம அதிகமாக போகிறதே இல்லை ஃபிக்ஸ்டாக இருக்க காரியங்களில் வந்து நம்ம ஒரு உறுதியான ஒரு தன்மை இருக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடு கொண்டு இருக்கிற அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கா ஜீவனுக்கு கொண்டு போகிற ஒரு வழியாக இருக்கா இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அது இந்த ஜீவனை வெளிப்படுத்துகிற காரியமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு அளவுகளோட நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது சரிங்களா இப்போது ஜீவனுக்கு ஏதுவானதை ஜீவனுக்கு ஏதுவானதை தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 ஜீவனுக்கு ஏதுவானது ஜீவனுக்கு ஏதுவானதுன்னு சொன்ன இந்த கிறிஸ்துவ எதை சொல்லிக்கிட்டு இருக்கு ஜீவனுக்கு எது ஏதுவானது அப்படின்னா நீங்கள் பர்லகத்தில் போயிட்டு நித்திய நித்தியமாக ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க அந்த வாழ்க்கைக்கான காரியத்தை தான் நம்ம இந்த பூமியில் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிறிஸ்துவ இது வரைக்கும் போதிச்சிருக்கு சரிங்களா இதில் நிறைய கேள்விகள் இருக்குது நித்திய ஜீவன் சொன்னவனே ஏன்பா பரலோகத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்வி தான் ஏன்னா ஒரு 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 போதகர் வந்து இப்படி வந்து மெசேஜ் கொடுக்குமா நான் சொன்னதை கேட்டேன் நான் நான் வந்து பரலோகத்துக்கு போகிறது தான் முக்கியமான ஒரு காரியம் பரலோகத்துக்கு நேராக நம்மளோட பார்வை இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தார் அதுக்கு அவர் எடுத்து வைக்கிற வசன ஆதாரங்கள் எல்லாத்துலையுமே அந்த வசனம் எதை சொல்லிச்சுன்னா நீங்கள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானதை தேடுங்கள் நீங்கள் வந்து நித்திய ஜீவனத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஜீவனுக்கு உட்பட்டவர்கள் இப்படின்னு சொல்லிட்டு நித்திய ஜீவன் ஜீவன் இப்படின்னு வர எல்லா இடத்துமே அவங்க எதோட கூட எதுக்கான ஒரு வசனமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா பரலோகம் அப்படிங்கிற ஒரு நம்ம போய் சேர வேண்டிய ஒரு இடத்துக்கான வசனமாக ஒரு பயன்படுத்திகிட்டு இருக்குது நான் பார்த்தேன் இதுலேயே இதுவே எனக்கு புரிய மாட்டேங்குது முதல்ல இப்போ பரலோகம் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் ஓகே அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியது நம்ம கட்டாயமாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கான வசனங்கள் இருக்குன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணும் அப்படி தானே ஆனால் நித்திய ஜீவன் சொ சொ எங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையுமே பரலோகம் பரலோகம் பரலோகம்னு சொல்லிவிட்டு இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன் நான் வந்து ரொம்ப டீசெண்டாக நான் வந்து இது ட்ரான்ஸ்லேட்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக இது சொல்ல போனால் இது பொய்னு சொல்லணும் ஏப்பா நித்திய ஜீவன் போட்டிருக்கு நித்திய ஜீவனாக என்னப்பா நிரந்தரமான ஒரு ஜீவன் சரி நிரந்தரமான ஜீவன் என்னப்பா அந்த ஜீவன் போவே போவாது அப்படி தானே அந்த ஜீவனுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படி தானே இட்டேர்னல் அப்படின்னா அதுக்கு முடிவே இல்லை அப்படி தானே அப்போ முடிவே இல்லாத ஒரு ஜீவன் அப்படிங்கிறது தானே அர்த்தம் இந்த முடிவே இல்லாத நமக்குள்ளே உருவாக போகிற இல்லை உருவாகிட்டு ஒரு ஜீவனை பற்றி வேதம் சொல்லிக்கிட்டுருக்கும் போது இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிளேஸோட கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இது எப்படின்னு எனக்கு புரியல நான் இந்த மாதிரியான காரியங்களை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பரலோகம் அப்படின்னாலே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாமே பரலோகம் அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கிறாங்களே இந்த போதனையின் அடிப்படையில் நீங்கள் வசனங்களை ஆராய்ச்சி ஆராயின்னு பார்த்து ஆமாம் நித்திய ஜீவன் அப்படின்னாலே அது பரலோகம் தான் பரலோகத்தில் போயிட்டு நம்ம சே நம்ம வாழ்ந்து வாழப்படுற அந்த வாழ்க்கையை தான் இது குறிக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதாவது இப்போ நம்ம ஒன் டு ஒன் இருக்கோம்ல நீங்கள் ஒரு ஆளை உட்காந்து இப்போ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படியாக நீங்கள் இந்த வேகத்துக்குள்ளேருந்து எடுத்து பார்த்தீங்களா அது ஆவியானவருடைய பதிலாக நீங்க பாத்தீங்களா இது என் கேள்வி ஏன் இது ஆவியோட பதிலாக நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்குறேன்னா பைபிள்ஸ் தெளிவா சொல்லுது கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருப்பதான்னு சொல்லிட்டு வாசம்னு சொல்கிறார் அப்படின்னா அந்த ஆவியானவர் எங்கே இருக்கார் அப்படின்னா உங்களுக்குள்ளே தான் இருக்கார் உங்களுக்குள்ளே இருக்கார் அந்த ஆவியானவருக்கு ஜீவன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புகிறீங்க அவர் வந்து பிதாவோடைய ஆவியானவர் நீங்கள் நம்புகிறீங்க அப்படின்னா பிதா வச்சிருக்கிற எல்லா திட்டங்களும் அவருக்கு தெரியும் அவர் குமாரனுடைய கிறிஸ்துவை கிறிஸ்துவை மருத்துவ நினைப்பினர் அதே ஆவியானவர் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அதே ஆவியானவர் தான் இந்த பூமியில் கிறிஸ்துவ இருக்கும்போது கிறிஸ்துவை வழி நடத்தியிருக்கார் கிறிஸ்து தான் யாருன்னு தன்னைத்தானே வந்து இந்த பூமியில் வாழும்போது அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி இருந்து அவரை நடத்தி கொண்டு வந்தவரே அந்த தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் ஒரு குழந்தையாக பிறக்கும் போது மாம்சத்தில் பிறக்கும் போது பறக்கும்போதே ஃபுல் ஞானத்தை வந்து தெளிவோடு கூட பறந்துட்டு அவருக்கு கணத்தை தந்த பார்த்தீங்கன்னா மரியாதை நீ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மடியில் பார்த்துட்டு கேட்கல கேட்கவே இல்லை கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க பன்னெண்டு வயசில் வந்து ஒரு சர்ச்சில் போயிட்டு நின்று கேள்வி கேட்டிருக்காரு அந்த எருசிலிம் தேவாலயத்தில் தேவாலயத்தில் பன்னெண்டு வயசில் நின்று அவர் கேள்வி கேட்கும்போது கூட அவரோட ஞானம் வந்து மனுஷங்க மனுஷர்களுக்குள்ள ஒரு மிஞ்சின ஞானமாக தெரிஞ்சதை தவிர அது கடவுள் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய தன்னுடைய தன்மையை வந்து அங்கே ஒரு வெளிப்படுத்தலையே நான் அவருக்குமே கேள்விகளாகவே இருந்திருக்கு இந்த பண்டை வயசு எல்லாமே தெளிஞ்சு தேவாலயத்தோடய மொத்த அமைப்புமே தெரிஞ்சு அங்கே பரிசுத்தலம்னால் என்ன மகாபரிசு ஸ்தலம்னால் என்ன அதுக்குள்ளே ஆவியான பிதாவனவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு அங்கே பேசிக்கிட்டு இல்லை அந்த இடத்துல அவர் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த கிறிஸ்துவோட அந்த இந்த உலகத்தில் அவர் மாம்சப்பிறப்படுத்ததுக்கப்புறம் வளர்ந்த அந்த வளர்ப்புக்குள்ளே முழுக்க முழுக்க அவர் நடத்தி கொண்டு போனது ஆவியானவர் இப்போ நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா சாரே அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளே வாசமாக இருக்கார் த சேம் ஆவியானவர் அதே ஆவியானவர் அந்த ஆவியானவரால் பேச முடியும் கிறிஸ்துவை எப்படி கிறிஸ்துவுக்கே அடையாளப்படுத்தினாரோ இயேசுக்கே இயேசு யாரங்குறத எங்கேருந்து வந்தாருங்கிறது ஆவியானவர் தான் அடையாளப்படுத்தியிருக்காரு அவருக்கு அடையாளப்படுத்தி காட்டுறாரு சார் நீங்கள் வந்த அட்ரஸ் இது தான் நீங்கள் எங்கேருந்து கிளம்பி வந்தீங்களோ அது அந்த இடம் இந்த இடம் தான் அங்கேருந்தான் நீங்கள் வந்திருக்கீங்க இந்த நோக்கத்தோடு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவுக்கே ஆவியானவர் தான் சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறமா ஏசு வந்து பைபிள் எல்லாத்தையும் எடுத்து போராட்டி பார்த்து கோ இந்த வசனம் எல்லாம் தன்னை பற்றி தான் சொல்லுது அப்படிங்கிறத அவர் நம்ப ஆரமிச்சு அதுக்கப்புறம் தான் தான் தேவனுடைய குமாரனுங்கிறத முழுசாக நம்ப ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அதில் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு சரிங்களா இவ்வளோ விஷயங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாம் யாருங்கிறத நமக்குள்ளேருந்து அடையாளப்படுத்துகிற அந்த ஆவியனர் வந்து நமக்குள்ளே இருக்காருங்க அந்த ஆவியானவருக்கு எல்லாமே தெரியும் நாம் எதை யோசிக்கணும் நாம் எதை நம்பணும் நம்ம எதை கேட்கணும் நம்ம எதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும் நம்ம அடுத்து நம்ம எதை சிந்திச்சா நமக்கு நம்ம ஜீவனுக்கு நல்லது அப்படிங்கிற எல்லாமே நமக்குள்ளே வாசமாக இருக்க அந்த ஆவியானவருக்கு தெரியுங்க அந்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களான்னு நான் கேட்குறேன் அப்பா இந்த வசனம் புரியலை அப்பா இந்த நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வசனத்தையும் இவங்க பரலோகம் பரலோகம் இருக்காங்களே இது எப்படிங்க அப்பா ஓகே நான் வந்து அதை நம்பவும் நம்பறதுக்கும் தயாராகலை நம்பாம இருக்கவும் தயாராகலை ஏன்னா நித்திய ஜீவனுங்கிற வார்த்தை வந்து பல நூறு வருஷமும் பரலோகம்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அது யாருக்கும் அந்த வெளிப்பாடு அதை நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல நான் அதை எதுவும் சொல்லலை ஆனால் அதை நீங்கள் ஏன் நம்பிக்கிட்டு இருங்கன்னு கேட்குறேன் யாரோ சொன்னாங்கன்றதுக்காக நீங்கள் ஏன் நம்புகிறீங்க அப்போது யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்த்தையை வேறு ஒரு வார்த்தையை நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களையே ரொம்ப குறைவாக மதிப்பிட்டுருக்கீங்க எந்த அளவுக்கு புத்தி இல்லை நமக்கு நம்மளாம் கேள்வி கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க நம்மளாம் ஆவியர்கிட்ட கேட்டால் பதில் சொல்கிற அளவுக்கான தகுதி நம்மக்கிட்ட இல்லவே இல்லை தாழ்மைங்கிறது ரொம்ப நல்லதுங்க நான் வந்து வேணான்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை ஆனால் அந்த தாழ்மை உங்களுக்கு கொள்கிறதா இருக்கக்கூடாது உங்களை அடுத்த படிக்கு வந்து உங்களை வளர செய்கிற ஒரு தாழ்மை உங்களுக்குள்ளே இருக்குன்னா அது ரொம்பவே நல்லது ஆனால் உங்கள கேள்வி கேட்க தடையாக வந்து உங்களோட தாழ்மை உங்களுக்குள்ள இருக்குன்னா அந்த தாழ்மை வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு விஷயம் அதை தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் ஆவினர் பேசுங்க பேசியப்பா நித்திய ஜீவன் சொல்லியிருக்க அது என்னப்பா அது பரலோகம்னு சொல்லி சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு கேளுங்க இப்போ நான் வந்து பரலோகத்துக்கு எதிரானாலோ இல்லை வந்து கிறிஸ்துவோடைய எல்லா கோட்பாடுகளுக்கு எதிரான ஆளோ இல்லை நான் சொல்கிற ஒரு கே நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஆவினருக்குள்ளேருந்து அந்த கேள்வி தயவுசு நீங்கள் நீங்கள் நான் கேட்குற கேள்விகள் நீங்கள் வந்து லிசன் பண்ணுங்கள் நான் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா பரலோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம் நாம் பரலோகத்துக்கு உட்பட்டவர்கள் பரலோகம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போயிட்டு நாம் வந்து நித்திய நித்தியமாக வாழ போகிறோம் அந்த பரலோகம்ன்ற இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம மறிச்சாகணும் மறிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா கிறிஸ்துவனர் வரும்போது நம்மளை உயிர் திழப்பி நமக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுத்து நம்மளை வந்து பரலோகத்துக்குள்ளே கொண்டு போவார் அந்த பரலோகத்துக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து நித்திய நித்தியமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க இல்லையா அந்த கோட்பாடு இந்த கோட்பாடை வசன ஆதாரத்தின்படி சொல்கிற மாதிரி இருந்தால் நித்திய ஜீவனை சூழ்நிலைத்து கொள்ளுங்கள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானதை தேடுங்கள் ஜீவனுக்கு ஏதுவானதை தேடுங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வசனங்களை தான் கொண்டு வந்து நம்ம பரலோகத்துக்கு போகிறது பரலோகத்துக்கு போகிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சாரே நான் இதை தான் நான் கேட்குறேன் இதை தான் நீங்கள் பர்சனலாக நீங்கள் இதை கிளாரிஃபை பண்ணிட்டீங்களா இல்லைனா யாரோ சொல்கிறாங்க அப்படின்றதுனால இது இது வரைக்கும் கேட்டு உட்காந்துருக்கீங்களா அந்த யாரோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் பாஸ்டரோ உங்களுடைய அண்ணன்மாரோ யாரோ ஒருத்தர் அவங்க சொல்கிறது நீங்கள் நம்பணுங்கிற அவசியம் என்னங்க இருக்குது என்ன இருக்குது இப்போது என் மகளை நான் வந்து இந்த வயசில் என்னன்னு திரும்ப வளர்க்குறேன் பாப்பா நான் புரிஞ்சுக்கிட்ட கடவுள் அப்படிங்கிற விதம் ஒன்று இருக்குது பாப்பா அதை நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வளரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஆனால் அதுதான் முழுமைங்கிறத அவசியம் அது கிடையாது இதுதான் முழுமையாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது இதை நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அதை பரிசீலனை பண்ணலாம் நீங்கள் வளர்ந்து உங்களுக்கு நீங்கள் தனியாக நீங்கள் ஆவியனோட கனெக்ட் ஆகி நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது உங்கள் நீங்கள் வந்து ஆவியோட சத்தத்தை நல்லா கேட்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன வழிகள் நான் சொன்ன கோட்பாடுகள்லாம் சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு நீங்கள் உங்களுடைய புரிதலுக்குள்ளே நீங்கள் போகிறது அப்படிங்கிறது தான் சரியான வழி நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் எதையும் கண்ணை முடியும் நம்ப வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இப்போ நம்பி ஆகணும் ஏன்னா அதுதான் வந்து அந்த வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போகும் அதனால் நம்பி ஆகணும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா ஆவியோட சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமாகவும் ஒரு மனுஷன் சொல்லி தான் நம்பணும் அப்படின்னா அது வளர்ச்சி இல்லாத தன்மை இங்கே எத்தனை பேர் நீங்களே சொல்லுங்கள் இங்கே எத்தனை பேர் வந்து ஐம்பது அறுபது எழுபது வயசான ஆட்கள்லாம் இருப்பீங்க அத்தனை பேர் பார்க்குறீங்களான்னு தெரில அந்த ஏஜ் குரூப்பில் ஆனால் சொல்கிறேன் இத்தனை பேர் இருக்கீங்களே வளர்ச்சின்னா என்னங்க நீங்கள் வந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் சார் அதிகபட்சமாக இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட போதக சொன்ன வார்த்தைகளை வச்சு நம்புறதோ இல்லை உங்களோட அப்பா அம்மா சொன்ன வார்த்தைகளை வச்சு நம்புறதுலையோ ஒரு அர்த்தம் வந்துருக்குங்க அந்த இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறமா ஒரு கல்யாண வழக்கன் வந்ததுக்கப்புறமா உங்களோட குடும்பத்தோட முடிவுகளையும் நீங்கள் தான் எடுக்கிறீங்க அது வரைக்கும் யார் உங்களை வளர்த்துது உங்களோட அப்பா அம்மா தான் வளர்த்தாங்க அவங்க தான் நன்மை நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அப்பா அம்மாவை நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தோட டெசிஷன்ஸை வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறது எது குறிக்குது நீங்கள் வளர்ந்துட்டீங்க அப்படிங்கிறது குறிக்குது இல்லை அதே தாங்க வேதத்தில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒருத்தர் வளர்க்கப்பட்டிருக்கீங்க அதுக்கப்புறமா நீங்கள் வளர்ந்து வளர்ந்து ஒரு ஒரு மெச்சூரிட்டிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஆவண சதத்தை கேட்டு இந்த வசனத்தோட டெசிஷன்ஸில் வந்து உங்களுடைய பங்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க நான் சுற்றி வளைக்கிறேன்னு நினைக்கிறேன் டாக்டர் சொல்கிறேன் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வேதத்துடைய வசனங்களை ஆவியானவர்கிட்ட இந்த சரியான விளக்கத்தை வாங்கி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதன் மூலியமாக ஒரு விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமானது நீங்கள் இருபது முப்பது நாற்பது வருஷமும் ஒரு சர்ச்சுக்குள்ளே இருந்துட்டு இன்னமும் ஒரு போதுகிற மூலியமாக ஒரு சத்தத்தை வாங்கி அதன் வா அதன் அது அந்த வழியில் தான் நான் அந்த வேத வசனத்தை புரிஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற நிலைக்குள்ளவே நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலமை நீங்கள் வளரவே இல்லை வளரவே இல்லை வளரவே இல்லை அது போனால் இன்னும் நிறைய விஷயத்த சொல்லலாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிங்கன்னு தெரில சரியஸாக சொல்கிறேன் ஒரு ஒரு வயசு குழந்தைக்கு ரெண்டு வயசு குழந்தை இல்லைங்க அதிகபட்சமாக ஒரு அஞ்சு வயசு குழந்தை வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கா அந்த குழந்தை வந்து அசிங்கம் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதுனால அப்பா அம்மா யாரோ ஒருத்தங்க வந்து அசிங்கத்தை கழிவு தப்பு கிடையாதுங்க நீங்கள் வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்குமாவும் இந்த இதே அப்பா அம்மா தான் அந்த கழிவை வந்து கழிவு விட்டுருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு அறிவுறுப்பான ஒரு விஷயமோ நான் லிட்டராக சொல்கிறேன் அதுக்கு ஈக்குவலான விஷயம் இந்த வசனத்தோட தெளிவை நீங்கள் அவனுட்டு கேட்டு பெறாமல் இன்னமும் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறது அது ஈக்குவலான விஷயங்க அது ஈக்குவலான விஷயம் தயவு செய்து சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் ஆவியானவரோட கூட பேச ஆரம்பிங்க சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க அதுக்குள்ளேருந்து இந்த வசனத்துக்கு வர ஒவ்வொரு விளக்கங்களும் உங்களோட வாழ்க்கையை மாற்றும் வேறு லெவலில் வந்து உங்களுக்கு கொண்டு போகும் நான் சொல்கிறது அப்படியே பிரம்மாண்டமாக உலகத்து மேலே அப்படியே பணக்காரங்களை ஓயிருந்து அதை நான் சொல்லவே இல்லை உடனே அங்கே போயிடாதீங்க ஞானத்தில் கிறிஸ்துவோட ஞானத்தில் உங்களை வளர செய்யும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்னங்கிற ஒரு புதிய வழியை நீங்கள் பார்ப்பீங்க இது வரைக்கும் வாழ்ந்ததில் ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லையாடா அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் போவீங்க நான் நினைக்கிறேன் நான் இதோட நிறுத்திக்கிறேன் அடுத்த எப்படி நான் உங்களை பார்க்க போகிறேன் அதில் இன்னும் நிறைய கேள்விகள் நான் கேட்க போகிறேன் நிறைய வசனங்கள் வந்து எப்படி மாற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னமும் நான் உங்ககிட்ட பேசணும் நான் ஆசைப்படுறேன் அதுக்கு தொடர்ந்து நீங்கள் இணைஞ்சிருங்க இது நீங்கள் பயனுள்ளதாக இருக்குது இந்த வார்த்தைகளும் இந்த கேள்விகளும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பயன் அளிக்கும் அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம்